சாரதி, எப்போ பார்த்தாலும் அந்த கேம்லேயே தான் உட்காந்துட்டு இருப்பியாடா. எவ்வளோ நேரம் நீ அந்த கேம் விளாண்டுட்டுருக்க தெரியுமா? ஆ, போதும் விளாண்டதை எடுத்து வையே. டீ கூட குடிக்கல இன்னும் நீங்கள் யாருமே. சரி, எடுத்து வைங்க. என்ன, போனார் இன்னும் ஆளையே காணோம். எவ்வளோ நேரம் கழித்து வருவாங்கன்னு தெரியலையே. சரி, ஃபோன் பண்ணியே பார்ப்போம். ஹலோ, என்ன பண்ணிட்டுருக்கீங்க இவ்வளோ நேரமா? காலையில் போனீங்க பாருங்கள், நைட்டே ஆயிடுச்சு. மழை வேற வெளியில் ஜோராக பேஞ்சிட்ருக்கு. எப்போ தான் வருவீங்க? வள்ளி, நான் கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டேன். இங்கே வந்த இடத்துல கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. வண்டி வேறு கிடைக்கல அந்த பொருளை எடுத்துகிட்டு வரதுக்கு. அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நான் பக்கத்தில் வந்துட்டு ஃபோன் பண்ணுறேன். ஓ அப்படியா, மழை வேறு பேஞ்சிட்ருக்கு, வண்டி வேறு கிடைக்கலன்னு சொல்கிறீங்க. அந்த பொருளை இன்றைக்கி வாங்கியே ஆகணுமா? சரி சரி, எப்படியோ வாங்கிட்டீங்கல்ல, பார்த்து வாங்க. பக்கத்தில் வந்துட்டு ஃபோன் பண்ணுங்கள். சரி, வச்சிடுறேன். பசங்களா, நான் உங்கள் எல்லாருக்கும் பால் காய்ச்சி எடுத்துகிட்டு வந்துறேன். பால் குடிங்க சரிங்களா? அப்பா வந்ததுக்கப்புறம் நைட்டு தோசை ஊற்றி தரேன், எல்லாருமே சாப்பிட்லாம். இப்போதைக்கு பால் குடிங்க. ஆண்டி, எனக்கு எதுவும் வேணாம் ஆண்டி, நான் வீட்டுக்கு போகிறேன் ஆண்டி. டைம் வேறு ரொம்ப ஆயிடுச்சு, நான் 4 மணிக்கு வந்தேன், மணி 6 மணிக்கு மேலே ஆக போகுது, எங்கள் அம்மா திட்டம். இல்லை ஐஷா, வெளியில் மழை பெய்யுதுல்ல, அதனால மேகம்லாம் மூடிட்டுருக்கு, அதனால ரொம்ப இருட்டாயிட்ட மாதிரி தெரியுது. ஒன்றும் இல்லை, உங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணி நான் பேசிக்கிறேன். நீ கொஞ்ச நேரம் இருந்து பால் மட்டும் குடிச்சிட்டு போ. இல்லை ஆண்டி, பாவம் ஆண்டி, எங்கள் அம்மா மட்டும் தனியாக வேறு வீட்டில் இருக்கும், மழை வேறு பெஞ்சிட்டு இருக்கு, கரண்ட் போனாலும் போயிடும், அதனால தான் ஆண்டி நான் போகிறேன்னு சொல்கிறேன். சரி, நீங்கள் பால் மட்டும் தரேன், நான் மட்டும் குடிச்சிட்டு போகிறேன் ஆண்டி. ஆ சரி ஐஷா, கொஞ்சம் நேரம் இரு. நீ இவ்வளோ நேரம் இருந்துட்டல, பால் மட்டும் குடிச்சிட்டு போ. கொஞ்சம் நேரத்தில் காய்ச்சிடுவேன், ஏற்கனவே காய்ச்சி வச்ச பால் தான், லைட்டாக சூடு பண்ணி மட்டும் தரேன். சரியா, நைட்டில் டீலாம் வேணாம், அதனால் பால் குடிங்க ஓகேவா? இருங்க, கொஞ்சம் நேரத்தில் கொதிச்சிரும். உங்கள் அம்மாக்கிட்ட நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன்னு சொன்னாலும் வேணான்னு சொல்கிறேன். சரி, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பால் காய்ச்சி வச்சுருவோம். அவங்க வந்தாலும் டீ கேட்பாங்க, கொஞ்சம் பால் காய்ச்சியே வச்சுருவோம். காலையில் போனாலும் இன்னும் காணோம், என்ன தான் அப்படி வாங்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. தோசை மாவு வேறு ஒன்று வாங்கி வச்சுருக்கேன், அவங்க வந்ததுக்கப்புறமா தோசை மாவு போட்டு சுட்டுக்கலாம். கரண்ட்டு போகாமல் இருந்தால் சரி தான், கரண்ட்டு வேறு மழை பெஞ்சாலே கரண்ட்டு போயிடுது. சே, இப்போ அதெல்லாம் வீட்டுக்கு ஒரு இன்வெர்ட்டரை போடணும். இவங்ககிட்ட சொல்லிட்டு தான் இருக்கேன், இன்வெர்ட்டர் போடணும்னு சொல்லிட்டு. சீக்கிரமாக ஒரு இன்வெர்ட்டர் போடணும், ஏன்னா மழை காலம் வந்துட்டாலே கரண்ட்டு டக்கு டக்குன்னு போயிடுது. கரண்ட்டு போயிட்டால் ரொம்ப கஷ்டம், கொசு தொல்லை வேறு. சரி ஓகே, பால் நல்லா காய்ச்சியாச்சு, எடுத்துகிட்டு போய் பசங்கக்கிட்ட கொடுப்போம். பசங்களா, வாங்க வாங்க. சாரதி, உன்னை நான் எப்போ சொன்னேன் அந்த கேம்லேருந்து எழுந்துடுடான்னு சொல்லிட்டு? எவ்வளோ நேரமாக கேம் விளாண்டுட்டுருக்கேன், சீக்கிரமாக வா. உனக்கு பசிக்கவே இல்லையா? மதியம் சாப்பிட்டது தானே, அதுக்கப்புறம் எதுவுமே சாப்பிடல, வீட்டை க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதிலே நின்றுட்டு இருந்துட்டீங்க. இப்போ தான் பால் குடிக்க போகிறீங்க. இப்போ தான் பாத்திரம் எல்லாமே கழுவி வச்சேன், அதனால தான் நடுவில் என்னால் எதுவுமே தர முடியல. டக்கு டக்குன்னு குடிங்க. மடி பாவம், அம்மா வேற தனியாக இருக்கும், மழை வேற நல்லா பெஞ்சிச்சுன்னா நம்மளால போக முடியாது, அதனால சீக்கிரமாக குடிச்சிட்டு போவோம். சூப்பராக இருந்துச்சு ஆண்டி பால், எனக்கும் கொஞ்சம் பசிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு, கரெக்டான டைமில் தந்தியே, தேங்க்ஸ் ஆண்டி. சரி ஆண்டி, இம்மா மட்டும் தனியாக இருக்கு, நான் போகிறேன் ஆண்டி. ஆ சரி ஐஷா, அம்மாவே ஒரு நாள் கூட்டிகிட்டு வா, நான் சொல்கிறேன் அவங்கக்கிட்ட. ம், சரி ஆண்டி, நான் போயிட்டு வரேன் ஆண்டி. சரி அஞ்சலி சாரதி, நான் போயிட்டு வரேன், நாளைக்கு வரேன் சரிங்களா? நாளைக்கு ஏதாவது நம்ம விளாடுவோம். அம்மா, அப்பாவுக்கு ஃபோன் பண்ணீங்களா? என்ன சொன்னாங்க, பக்கத்தில் வந்துட்டாங்களா? ஆ, அப்பா பக்கத்தில் வந்துட்டேன்னு சொன்னார்டா சாரதி. ஆ அண்ணா, இப்படியே நிறுத்திக்கோங்க, இந்த இடம் தான். பா, பார்சல் வேறு பெருசாக இருக்குது, என்ன வெளியில் யாரையுமே காணோம். ஃபோன் பண்ணி கூப்பிட்டுட்டு இருந்தாங்க, ஒன்றும் ஆளை காணோம். வள்ளி வள்ளி, பார்சல் வந்துருச்சு, வெளியில் வா. சரி, நானே இறக்கி வச்சிடுறேன், என்ன வெயிட்டாக இருக்குது. சரி அண்ணா, நான் உங்களுக்கு ஏற்கனவே காசு கொடுத்துட்டேன்ல, ஓகேண்ணா போயிட்டு வாங்க, நான் வேறு எதுக்காக வேணும்னா ஃபோன் பண்ணுறேன். வள்ளி வள்ளி, வெளியில் வேற மழை பெய்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் வா வள்ளி. என்னங்க வந்துட்டீங்களா? எவ்வளோ நேரம், காலையில் போன ஆள், இவ்வளோ நேரம் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க? அதை ஏன் கேட்குற வள்ளி, ஒரு பொருள் வாங்கலாம் ரொம்ப நாளாக பார்த்து வச்சுட்டே இருந்தேன், அதை வாங்கிட்டு வரதுக்குள்ளே இவ்வளோ இதுவாகிடுச்சு. நடுவில் மழை, வண்டி கிடைக்கல, பைக் வேறு நடுவுலேயும் பஞ்சர் ஆகிடுச்சு, எல்லாத்தையும் தாண்டி இது வாங்கிட்டு வரதுக்குள்ளே லேட் ஆகிடுச்சு. பைக்கு பஞ்சர் கடையில் விட்டுட்டு அப்படியே நானும் லாரிலேயே வந்துட்டேன். சரி சரி வா, இதை முதல்ல உள்ளே தூக்கிட்டு போகலாம். என்னங்க சொல்கிறீங்க, பைக் வேற பஞ்சர் ஆகிடுச்சா? பைக் பஞ்சர் ஆகிடுச்சு, மழை வேற பெஞ்சிச்சு, இதெல்லாம் சேர்த்து இந்த பொருளை வாங்கிட்டு வந்தே ஆகணுமா? சரி சரி வாங்க, நீங்கள் ஆசைப்பட்டீங்க, சொன்னாலும் கேட்க மாட்டீங்க, வாங்கிட்டு வந்துட்டீங்க. சரி, அப்படி இதுக்குள்ளே என்ன தான் இருக்குது, சீக்கிரமாக ஓப்பன் பண்ணுங்கள். பசங்க வேற கேட்டுகிட்டே இருந்துச்சுங்க, உள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. அப்பா, காலையில ஏதோ வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு இப்போ தான் பா நீங்கள் வரீங்க, என்னப்பா வாங்கிட்டு வந்திருக்கீங்க? ஏ பசங்களா, அப்பா எப்படியோ அலைஞ்சு தெரிஞ்சு வாங்கிட்டு வந்துட்டேன், ஏன் லேட்டுன்னா கேட்காதீங்க, என்னாலே முடியல, நானே இவ்வளோ நேரம் கழிச்சு இப்போ தான் வந்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொருள் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன், எல்லாரும் வாங்க, இப்போவே ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். சரி சரி ஓப்பன் பண்ணுங்கள், எனக்கே ரொம்ப ஆர்வமாக இருக்குது இதில் என்ன இருக்குன்னு பார்க்குறதுக்கு. இதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா நான் உங்களுக்கு டீ போட்டு தரேன், ஏன்னா இவ்வளோ நேரம் கழிச்சு கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கீங்க, என்ன இருக்குன்னு பார்த்துலாமே. அப்பா அப்பா கொடுங்க, நான் ஓபன் பண்றேன், எனக்கும் ஆசையா இருக்கு, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்குறதுக்கு. அஞ்சலி, உன்னால தூக்க முடியாது, இரு நானே தூக்கி வைக்கிறேன். அப்பா சரியான கனமா இருக்கு, நல்ல வெயிட்டா தான் இருக்கு, இந்த புது வீட்டுக்கு ஏத்த மாதிரி நல்லா தான் இருக்கும் பாக்குறதுக்கு. ஃபுல்லா உட்ல, இது எப்படின்னா ஃபுல்லா புது பீஸ் கிடையாது, இது ஃபுல்லா புது பீஸ் வாங்குறதா இருந்தா சரியான ரேட்டு சொன்னான், 15,000 ரூபாய்க்கிட்ட சொன்னான். கொஞ்சம் செகண்ட் ஹேண்ட்ஸ் தானா, இது ஏற்கனவே யூஸ் பண்ணதை கொஞ்சம் பாலிஷ் பண்ணி கொடுப்பாங்களாம், அந்த மாதிரி இருக்கிறதுன்னு சொன்னான். சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன், இது நம்மளுக்கு 8,500 ரூபாயே முடிஞ்சிருச்சு, அதனாலதான் சரி பரவாயில்ல 15,000 ரூபாய் எங்க
இருக்குது 8500 இருக்குது, அதனால தான் சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியே வாங்கிட்டு வந்துட்டேன். நல்லாயிருக்கும், பசங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். இந்த சேருக்காக தான் முக்கியமாக வாங்கினேன். இந்த கட்டெல்லாம் வேணாம்னு சொன்னேன், இந்த சேர் வாங்குறதா இருந்தால் இந்த கட்டை வாங்கி தான் ஆகணும்னு சொன்னாங்க, அதனால தான். ஏங்க 15,000 ரூபாவா புதுசு இது? பரவாயில்ல, செகண்ட் ஹேண்ட்ஸில் வாங்கினதே நல்லது தான். 8500 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்களே, இந்த கட்டை வேற கொடுப்பாங்களா? சரி வாங்க, இது எதுக்காவது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சேர் நல்லா தாங்க இருக்குது. ஹை அப்பா, இந்த சேர் ரொம்ப சூப்பராக இருக்குது, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? நான் இந்த சேரில் உட்காரணும் ரொம்ப நாள் நினச்சிட்டே இருந்தேன். சந்திரமுகி படத்தில் கூட தானாலே ஆடுமே அந்த சேர் தானே. இருங்க, நான் அப்போ இதில் உட்காந்து பார்க்குறேன். ஐயா செம்மையாக இருக்குது, இருங்க நான் உட்காந்துட்டேன். ஐ ஜாலி ஜாலி, செம்மையாக இருக்குது இதில் ஆடுறதுக்கு. ஹே 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 அம்மா, நான் ஆட்டவே இல்லை, அதுவே ஆடுதுமா? ஹே பசங்களா, நீங்கள் உட்காந்து ஆட்டாமலாம் அது ஆடாது. நீங்கள் உட்காரும் போது அந்த வெயிட்டில் தான் அது தானாலே ஆடிட்டுருக்கோம். காத்தடிச்சா கூட அந்த மாதிரி தானாலே ஆடும், நல்லாயிருக்கும். ஹே அஞ்சலி, இனியும் மட்டும் அவர் வந்தோன்னே உட்காந்துக்கிட்டே எனக்கும் குடுறி. ஏ எனக்கும் ஒரு ரவுண்டு கொடுக்குறியா இல்லையா? ஆ இது என்ன பைக்கு அவனுக்கு ரவுண்டு கொடுக்குறதுக்கு? அவனுக்குலாம் தர முடியாது, போடா நான் மட்டும் தான் விளையாடுவேன், அவனுக்கு தரவே மாட்டேன். ஜாலியாக இருக்கு. ஏ ஹீ சாரதி, உண்மையாக நான் ஆட்டவே இல்லைடா, அதுவே தான்டா ஆடுது. நான் பொய்லாம் சொல்லலை, நான் எதுவுமே பண்ணவே இல்லை, டங்கு டங்குனு அதுவே ஆடுதுடா. செம்மையாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா? யாரோ என்னை ஆட்டி விடுற மாதிரியே ஃபீலாக இருக்குது, ஆனால் நான் எதுவுமே பண்ணலை. ஹே அஞ்சலி, சும்மா வெறுப்பேத்திட்டு இருக்காத, ஒழுங்காக கொடுக்குறியா இல்லையா? எனக்கும் ஆசை இருக்காதா? எவ்வளோ நேரம் ஆடிட்டு இருக்கேன், அப்பா தர சொல்லுங்கப்பா. அப்பா ஹே பசங்களா, வாங்கிட்டு வந்து 5 நிமிஷம் கூட ஆகலை, எதுக்கு இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? சண்டை போடாமல் விளையாடுறதா இருந்தால் அப்பா கொடுப்பேன், இல்லைன்னா தரமாட்டேன், கட்டி மேலே போட்டுருவேன் பார்த்துக்கோங்க. ஹே அஞ்சலி, கொடுக்குறியா இல்லையா? இப்போ நீ யார்? நீ உங்ககிட்ட கொடுக்கணுமா? இது என்னோட சேரு, நான் தரமாட்டேன்.